உங்கள் ஃபேவரட் மூவியை படமாக எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட்னு ஒன்று எழுதியிருப்பாங்க. இந்த படத்தில் இந்தந்த சீன்ஸ் இருக்கும், இந்தந்த இடத்துல சாங்ஸ் வரும்னு எவ்ரி டீட்டெயில் அந்த ஸ்கிரிப்டில் இருக்கும். இதே மாதிரி ஸ்கிரிப்ட் உங்கள் லைஃப்க்கும் இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? நீங்கள் பிறந்ததுல இருந்து இறக்குற வரை நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு இந்த ஸ்கிரிப்டில் இருக்கும். தம்பி, நல்லா ஸ்கூல் காலேஜில் படி, கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகு, இஎம்ஐயில் காரு வீடு பைக்குன்னு வாங்கி போடு, அந்த இஎம்ஐயை அடைக்க சாவர வர வேலை செய்ய, அப்புறம் செத்துப்போ. இதுதான் இந்த சொசைட்டி உங்களுக்கு எழுதியிருக்க ஸ்கிரிப்ட். எனக்கு தெரியும், இந்த வீடியோவை பார்க்குற எவ்ரிபடிக்கு சாவர வர நான் சொன்ன அந்த ஆவரேஜ் ப்ரோக் பர்சன் லைஃபை வாழ நிச்சயமா பிடிக்காது. அந்த கட்டத்தை உடைச்சிக்கிட்டு லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு ஃபைனான்சியலி போகணும்னு இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு ஃபைனான்சியலி நம்ம போகணும்னா காசு சம்பாதிச்சா மட்டும் போதாது. பிகாஸ் நம்ம சொசைட்டி காசு சம்பாதிக்கிறது தான் பெருசா பேசுவாங்க. பட் உண்மை என்னன்னா, ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறவனும் காசு சம்பாதிப்பான், கூலி வேலை பார்க்கறவங்களும் காசு சம்பாதிப்பாங்க. சோ காசு சம்பாதிக்கிறது மேட்டர் இல்லைங்க, நீங்க சம்பாதிக்கிற காசை உங்களுக்கு கரெக்டா மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதுதான் உங்களை ஃபைனான்சியலி அடுத்த கட்டத்துக்கு லைஃப்ல கொண்டு போகும். இந்த வீடியோல மோஸ்ட் புவர் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் மக்கள் அவங்க லைஃப்ல காசு விஷயத்துல அடிக்கடி செய்யற 5 பிக்கஸ்ட் ஃபைனான்சியல் மிஸ்டேக் அதை தான் சொல்ல போறேன். இதெல்லாம் உங்க லைஃப்ல நீங்க பண்ணிராம அவாய்ட் பண்ணுங்க. இல்லனா அந்த ஆவரேஜ் ப்ரோக் பர்சன் லைஃபை வாழ்ந்துட்டு 5க்கும் 10க்கும் கடைசி வர கஷ்டப்பட்டுட்டு செத்து போக வேண்டியதுதான். இந்த வீடியோல சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு சீக்கிரமா உங்க லைஃப்ல தெரிஞ்சுக்கிறீங்களோ உங்களுக்கு நல்லது. சோ கேர்ஃபுல்லா கவனிங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். இப்ப மிடில் கிளாஸ் ஆட்கள் பண்ற தவிர்க்க வேண்டிய முதல் மிஸ்டேக் என்ன தெரியுமா? ரன்னிங் பிஹைண்ட் பிராண்ட்ஸ். இப்ப ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஒரு ஸ்லிப்பரை காட்டுற, அது எவ்வளவு இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. என்ன பாலாஜி, ஒரு 150 ஆர் 200 ரூபீஸ் இருக்குமா இந்த செப்பல்னு நீங்க யோசிக்கலாம். பட் இந்த ஸ்லிப்பருடைய ஒரிஜினல் பிரைஸ் கிட்டத்தட்ட 9000 ரூபீஸ். ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஓகே, இப்ப ஒரு மென்ஸ் ஜாக்கெட்டை ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றேன், இது எவ்வளவு இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. பாலாஜி, ரொம்ப கேவலமா இருக்கு, முட்டை கோஸ் கலர்ல, என்ன ஒரு 800 ரூபாய் இருக்குமா இந்த ஜாக்கெட்னு நீங்க யோசிக்கலாம். இதோடைய ஒரிஜினல் பிரைஸ் என்ன தெரியுமா? 36,000 ரூபீஸ். நான் இப்ப காட்டின ரெண்டு ப்ராடக்ட்ஸும் லக்ஸுரி பிராண்டட் ப்ராடக்ட்ஸ்ங்க. என்னதான் பாலாஜி இதெல்லாம் எவன் வாங்குவான், காசுதான் வேஸ்ட்னு நாம யோசிச்சாலும் மோஸ்ட் மிடில் கிளாஸ் மக்கள் ஆயிரக்கணக்கான ரூபாவை லக்ஸுரி பிராண்டட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு இது மாதிரியான பொருட்களை வாங்கிட்டு தான் இருக்காங்க. 2022ல வந்த ரிப்போர்ட்டின் படி 2022ல மட்டும் $8.5 billion மதிப்பிலான லக்ஸுரி பிராண்டட் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்குனே இந்தியன் மிடில் கிளாஸ் ஆட்கள் காசை ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களாம். பிராண்டட் மொபைல் போனு, பிராண்டட் டிரெஸ் பிராண்டட் ஷூ பிராண்டட் வாட்ச் அது இதுன்னு தேவையே இல்லைனாலும் மத்தவங்க கிட்ட கெத்து காட்டணும், ஷோ ஆஃப் பண்ணணும்ன்றதுக்காகவே இது மாதிரி அதிக பிரைஸ்ல இருக்க பிராண்ட் பொருட்களை மிடில் கிளாஸ் மக்கள் வாங்குறாங்க. ஆக்சுவலா இந்த பழக்கம் நீங்க சம்பாதிக்கிற குஞ்ச பணத்தை தண்ணியில போடுறதுக்கு சமம். என்னதான் பிராண்டட் பொருளை வாங்கி நான் பணக்காரன ரிச்னு வெளியே சீன் போட்டுக்கிட்டாலும் உள்ள உங்க ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் மோசமா இருக்கும். ஆப்பிள் சிஇஓ டிம் குக் ரீசெண்டா சொன்ன விஷயம், எங்க ப்ராடக்ட்டை வாங்க சரியான ஆட்கள் இந்தியன் மிடில் கிளாஸ் மக்கள் தான், அவங்கள எங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்க வைக்கணும், இதுதான் எங்க ஒன் ஆஃப் த டார்கெட்ன்ற மாதிரி சொல்லி இருந்தார். ஏன் எலான் மஸ்கோ அம்பானியோ இது மாதிரி ரிச் ஆட்கள் தான் எங்க டார்கெட்னு டிம் குக் பேசல? பிகாஸ் மிடில் கிளாஸ் கிட்ட தான் ஷோ ஆஃப் பண்ணணும்ன்ற மைண்ட் செட் இருக்கு. இதுக்காக 2 lakh ரூபீஸ் மதிப்புள்ள மொபைல் கூட அவங்க வாங்குவாங்கன்னு டிம் குக் மாதிரி லக்ஸுரி பிராண்ட் சிஇஓஸ்க்கு தெரியும். எப்பயோ ஒரு ரியல் ரிச் பர்சன் ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா அவர் பயங்கர சாதாரணமா இருப்பார், பிராண்டட் திங்ஸ் எல்லாம் வியர் பண்ணாம நார்மல் டிஷர்ட் ட்ரௌசர்னு இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்காது, அவங்க நெட்வொர்த் அண்ட் மைண்ட் செட் சொல்லும் அவங்க யாருன்னு. சோ இனி பிராண்டட் திங்ஸ் வாங்கி சீன் காட்டுறதுக்கு பதில் அந்த காசை உங்க மைண்ட் செட் அண்ட் ஸ்கில்ல க்ரோ பண்ண, ஆர் உங்க நெட்வொர்த் அதிகரிக்க யூஸ் பண்ணுங்க. ஒரு பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கன்வீனியன்ட்டா இருக்கும், இதை நான் யூஸ் பண்ணா, இந்த விஷயத்தை பார்த்து மட்டும் ஒரு பொருளை இனி பர்ச்சேஸ் பண்ணுங்க. இதுதான் மிடில் கிளாஸ் மக்கள் ஃபைனான்சியல் சிச்சுவேஷனை க்ரோ பண்றதுக்கு வழி. ஷோ ஆஃப் பண்ணணும்னு இறங்கிட்டா ஃபியூச்சர் போண்டி தான். இப்ப ரெண்டாவது மிடில் கிளாஸ் பண்ற தவிர்க்க வேண்டிய மிஸ்டேக், என்ட்ரிங் இன்டு ராட் ரேஸ். இதுக்கு எக்ஸாம்பிளா என் ஃப்ரெண்ட் பத்தியே சொல்றேன், நல்லா கவனிங்க. 40,000 ரூபீஸ் இவனுக்கு மந்த்லி சாலரி, எல்லா மிடில் கிளாஸ் மாதிரியே இவனுக்கு ஆசை ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு. இதுக்காக பேங்க்ல ஹோம் லோன் எடுக்கிறான், வீடு எல்லாம் கட்டிடுறான். பட் இங்க தான் கேமே ஸ்டார்ட் ஆகும். என்ன ஆகும்னா 20 வருஷத்துக்கு இவன் லோன் வாங்கின அமௌண்ட்டை மாசம் மாசம் அதிக வட்டியோட இஎம்ஐயா பேங்க்கு கட்டுற நிலைமை வரும். அதாவது அவன் வாங்குற 40,000 ரூபீஸ்ல 30,000 ரூபீஸ் மாசம் மாசம் ஹோம் லோனுக்கு போயிடும். அதாவது 20 வருஷத்துக்கு மாசம் மாசம் இந்த நிலைமைனா யோசிங்க, சம்பளம் வரும் அப்படியே அந்த காசு லோன் அமௌண்ட்டை அடைக்க போயிடும். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல உங்க செலவுக்கு பெருசா கையில காசு இருக்காது, அந்த ஹோம் லோனுக்காகவே நீங்க உங்களுக்கு பிடிக்காத அந்த வேலைக்கு போற நிலைமை வரும் மாசம் மாசம். அந்த 20 வருஷத்துல நடுவுல பேஷன் பிசினஸ்னு எதுலயும் இறங்க முடியாது, ஏன்னா ஹோம் லோன் கட்டியாகணுமே. இதுதான் ராட் ரேஸ்னு சொல்றாங்க. மிடில் கிளாஸ் மக்கள் நான் சொன்ன ராட் ரேஸ்க்குள்ள என்டர் ஆகாம இருக்கிறது தான் நல்லது. அப்படி ஆகிட்டா ஃபைனான்சியல் க்ரோத்ன்றதை எதிர்பார்க்காதீங்க. பிகாஸ் உங்க லைஃபுடைய 20 இயர்ஸ் பேங்க்கு காசு கட்டணும்னே பிடிக்காத வேலையை பார்த்து
பார்த்துட்டு ஃப்ரீடம் இல்லாமல் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ்லேயும் க்ரோத் இல்லாமல் இருக்க நிலமை வந்துடும் உங்களுக்கு. இது நரகத்துக்கு சமம். ஸோ உங்களுக்கு சொந்த வீடு ஓன் பண்ணணும்னு ஆசை இருந்தால் எடுத்த உடனே போயிட்டு வேலை இருக்கு, மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிக்கலான்னு இறங்கிட வேண்டாம், வேலை பாருங்கள், மந்த்லி ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணுங்கள், அந்த காசை பிஸ்னஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் முதலீடு பண்ணுங்கள், அப்புறமா ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வந்த பிறகு இதை பற்றி யோசிச்சுக்கலாம். இப்போ மிடில் கிளாஸ் பண்ணுற மூணாவது தவிர்க்க வேண்டிய மிஸ்டேக், அன்வான்ட் வெட்டிங் எக்ஸ்பென்சஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிளிப் பாலிவுட் ஆர் காலிவுட் படத்தில் வர சாங் உடைய கிளிப் இல்லை. வெட்டிங்க்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணுவாங்கல்ல, அதான் இது. இன்னைக்கு நிலையில் அவ்வளோ ட்ரெண்டிங்காக இது போயிட்டு இருக்கு. கல்யாணம்னு பண்ணால் மேண்டேட்ரியா எல்லாரும் இதை பண்றாங்களேன்னு நிறைய பேர் இதை பண்றாங்க. இன்னும் சிலர் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு பல தூரம் டிராவல் பண்ணி போயிலாம் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல எடுக்கிறாங்க. இது பண்ண ஆவரேஜ் காஸ்ட் எவ்வளவு தெரியுமா ஆகும்? 30,000 to 60,000 rupees. இது சொல்ல போனா மோஸ்ட் மிடில் கிளாஸ் மக்களுடைய 1 month உழைப்புக்கான சம்பள பணம். இங்க கேள்வி என்னன்னா, இவ்வளவு எக்ஸ்பென்சிவ் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் ஆப்வியஸா பண்ணாதான் வெட்டிங் மெமரபிளா இருக்குமா என்ன? இன்னொரு பக்கம் உத்தரகண்ட்ல ஒரு பொண்ணு எங்கேஜ்மெண்ட் ஆகிட்ட பிறகு எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு கல்யாணத்தை நிறுத்துறாங்க. ஏன்னு ரீசன் தெரிஞ்சா ஷாக் ஆகிடுவீங்க. என்னன்னா, இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து லெகங்கா டிரெஸ் வாங்கி தந்திருக்காங்க போட்டுக்க. அதோடைய விலை சீப்பா இருக்கான். இந்த பொண்ணு சீப்புன்னு மீன் பண்றது 10,000 rupees மதிப்பிலான அந்த ஒரு லெஹங்கா டிரெஸ். எனிவேஸ் ஆவரேஜா மார்க்கெட்ல ஒரு லெஹங்கா டிரெஸ் உடைய காஸ்ட் 70,000 rupees to 5 lakhs வரை இருக்கு. சொல்ல போனா இந்த காஸ்ட்ல வாங்கவும் மக்கள் ரெடியா தான் இருக்காங்க. இது கல்யாணத்துல ஒரு நாள் மட்டுமே போடுற டிரெஸ் இவ்வளவு காசு கொடுத்து வாங்க அவ்வளவு மிடில் கிளாஸ் மக்கள் இருக்காங்களாம். ஏன் தெரியுமா? சொசைட்டி முன்னாடி நான் ரிச்னு காட்டிக்க தான் இதெல்லாம் பண்றாங்க. இது மட்டும் இல்ல, இந்தியால நடக்கிற மோஸ்ட் மிடில் கிளாஸ் கல்யாணத்துல ஏகப்பட்ட விஷயத்துல இப்படி எக்ஸ்பென்சிவ் செலவுகள் பண்ணுவாங்க. கிரெட் உடைய பவுண்டர் குணால் சாய் என்ன சொல்றாருன்னா, மோஸ்ட் இந்தியர்கள் அவங்க காலம் ஃபுல்லா சம்பாதிச்ச சேமிச்ச காசை முழுக்க அந்த ஒரு நாள் கல்யாணத்துக்கு செலவு பண்ண பண்றாங்கன்னு சொல்றாரு. இன்னும் சிலர் இது பத்தாதுன்னு கல்யாணத்தை இன்னும் தடபுடலா பண்ணணும், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் சொசைட்டி முன்னாடி சீன் காட்டணும்னு லோன் அண்ட் கடன் எக்ஸ்ட்ரா காசு வாங்கி கூட தேவையில்லாத எக்ஸ்பென்சிவ் விஷயங்களை பண்றாங்க. கல்யாணத்துக்கு வாங்குற லோன் அமௌண்ட் ஆவரேஜா 40 lakhs to 50 lakhs கிட்ட இருக்கும். அந்த ஒரு நாளுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு வாழ்க்கை ஃபுல்லா கல்யாணத்துக்கு வாங்கின கடனை அடைக்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இது மிடில் கிளாஸ் மக்கள் பண்ற பெரிய முட்டாள்தனம். சோ இதுக்கு சொல்யூஷன் ஒண்ணுதான், சிம்பிள் ஹாப்பி மேரேஜ். கெத்து காட்டணும் சொசைட்டி முன்னாடின்னு பயங்கர எக்ஸ்பென்சிவ் விஷயங்களை அந்த ஒரு நாள் கல்யாணத்துக்கு செய்யாம அளவா செய்யுங்க, பின்னாடி சந்தோஷமா இருக்கலாம். இப்ப நாலாவது மிடில் கிளாஸ் ஆட்கள் பண்ற தவிர்க்க வேண்டிய மிஸ்டேக், பையிங் கார் டு ஷோ ஆஃப். இந்தியால அதிகமா கார் வாங்குறவங்க யங் பீப்பிள் தானா, அதுவும் இஎம்ஐல அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட. தேவை இருந்தா வாங்கலாம், தப்பு இல்ல. பட் ரியாலிட்டியில மோஸ்ட் ஆட்கள் கார் தேவையே இல்லைனாலும் ரிலேட்டிவ்ஸ் ஆர் மத்தவங்க முன்னாடி ஷோ ஆஃப் பண்ண என்கிட்டயும் கார் இருக்குடான்னு காட்டதான் வாங்குறாங்க. ஓகே, இது இந்தியாஸ் மோஸ்ட் பாப்புலர் கார்னு கூட சொல்லலாம், மாருதி ஷிஃப்ட். சும்மா நீங்க வெளியே போயிட்டு வந்தாலே இந்த காரை நீங்க அடிக்கடி பார்க்கலாம். மோஸ்ட் மிடில் கிளாஸ் மக்கள் வாங்குற ஆர் யூஸ் பண்ற கார் இது. இந்த காரோட டாப் மாடல் பிரைஸ் 8 lakh rupees மேல வரும். இது பத்தாத குறைக்கு இன்சூரன்ஸ், அந்த டாக்ஸ், இந்த டாக்ஸ், பெட்ரோல் செலவு, சர்வீஸ் இதெல்லாம் கணக்கு போட்டா ஒரு வருஷத்துக்கு லாக்ஸ்ல செலவாகும் காசு ஒரு கார் நீங்க ஓன் பண்ணா. இப்ப புரியுதா, சும்மா கெத்துக்கு கார் வாங்குறது எவ்வளவு பணத்தை உங்க பாக்கெட்ல இருந்து எடுக்கும்னு, அப்புறம் எங்க இருந்து மிடில் கிளாஸ் டு ஹை ஃபைனான்சியல் ஸ்டேட்டுக்கு போறது, மாசம் மாசம் சேலரி வரும், ஒரு பிக் அமௌண்ட் இஎம்ஐ பெட்ரோல்னு போகும். பட் நீங்க கார் வாங்காம அந்த கார் மெயின்டெனன்ஸ் அண்ட் கார் வாங்குற காசு உங்கள்ட்ட இருந்தா அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம், பிசினஸ் ஆரம்பிக்கலாம். அந்த கார் வாங்குற காசு க்ரோ ஆகும், உங்க ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸும் க்ரோ ஆகும். பட் அந்த காசை வச்சு கார் வாங்கினா உங்க பணத்தை அது க்ரோ பண்ணாது. கார்ன்றது வருஷம் போக போக வேல்யூ குறையிற ஒரு பொருள், உங்களுக்கு செலவு வைக்கும் வேற. இப்ப இந்த வீடியோவை பாருங்க. ஒருத்தர் நியூயார்க் மெட்ரோ ட்ரெயின்ல போயிட்டு இருக்காருல, இவர் நார்மல் பர்சன் இல்ல, இவர் ஹாலிவுட்ல பிக்கஸ்ட் ஆக்டர், கீனோ ரீவ்ஸ் இவர் பேர். சொல்ல வர்றது என்னன்னா, ரியல் ரிச் மைண்ட் செட் வச்சிருக்க ஆட்கள் மத்தவங்க முன்னாடி பந்தா பண்ண ஆசைப்பட மாட்டாங்க. உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்றதை தாண்டி கார் வாங்க தேவை இல்லைன்னா மெட்ரோ ட்ரெயின்ஸ், பஸ் ட்ரெயின்ஸ் இதெல்லாம் டிராவல் பண்ணுங்க கொஞ்ச நாட்களுக்கு. உங்க ஃபைனான்சியல் நிலை மாறின பிறகு இது மாதிரி வருஷம் போக போக வேல்யூ குறையிற பொருள் வாங்கி அனுபவிச்சுக்கலாம். இல்ல பாலாஜி எனக்கு கார் தேவை இருக்குன்றவங்க ஸ்மார்ட்டா கார் பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்க பட்ஜெட்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல முடிஞ்சா இஎம்ஐ ஆப்ஷன் வித் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்னு போகாம இருக்கிறது, இல்லனா செகண்ட் ஹேண்ட் கார் கூட வாங்கிக்கலாம், தப்பு இல்ல. இப்ப லாஸ்ட் மிடில் கிளாஸ் மக்கள் பண்ற தவிர்க்க வேண்டிய மிஸ்டேக், ஸ்பெண்டிங் மோர் ஆன் எஜுகேஷன். இங்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் போறதே கம்ப்ளீட்டா வேஸ்ட்னு நான் சொல்லிரல, பேசிக் நாலேஜ் கத்துக்கிற வர ஓகே தான். பட் ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், தி எகனாமிக் டைம்ஸ்ல ரிப்போர்ட் ஆன ஸ்டாட்ஸ் படி 2018ல 93,000 ஆட்கள் வெறும் 62 காலி பணியிடங்கள் உள்ள பியூன் வேலைக்கு உத்தரப்பிரதேசில் அப்ளை பண்றாங்க. அந்த 93,000 ஆட்கள்ல 3,700 பேர் PhD பண்ணுவாங்க, மீதி ஆட்கள் டிகிரி படிச்சவங்க. ஆனா அந்த பியூன் வேலைக்கு எலிஜிபிலிட்டி வெறும் 5th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகி இருந்தாலே போதும். இந்த ஒரு விஷயமே போதும், இந்தியால நமக்கு கொடுக்கற
எஜுகேஷனுடைய வேல்யூவை நமக்கு புரிய வைக்க. அண்ட் பல ஸ்டடிஸ்ல சொல்றாங்க, இந்தியால படிச்சு டிகிரி முடிச்ச 50% கிராஜுவேட்ஸ் வேலை இல்லாம இருக்காங்களாம் இன்னைக்கு நிலையில. இதுக்கு மெயின் ரீசன் நம்ம இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் தான். இந்த சிஸ்டம்ல எந்த ஸ்டூடெண்ட்க்கும் ஒரு ப்ராப்பர் ஸ்கில்ல கத்து கொடுக்கறது இல்ல, வெறும் பேருக்கு பின்னாடி போட்டுக்க ஒரு டிகிரி தராங்க, இவ்வளவுதான். அதுக்கு மார்க்கெட்ல எந்த வேல்யூவும் இல்ல. பட் இதெல்லாம் தெரிஞ்சாலும் எவ்ரி மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் தன் குழந்தை எஜுகேஷன் வந்துட்டா பல லாக்ஸ்ல செலவழிப்பாங்க. லாஸ்டா அந்த குழந்தை ஒரு லோ பேயிங் ஜாப்ல உட்காந்து இருக்கும், ஆர் வேலை இல்லாம இருக்கும். இப்ப அவங்க செலவழிச்ச பல லாக்ஸ் காசு வேஸ்ட். இதுக்கு சொல்யூஷன் ஒண்ணுதான், எஜுகேஷன் அதிகமா ஃபீஸ் கட்டி டாப் ஸ்கூல் டாப் காலேஜ்ல படிச்சாதான் வேர்த்னு இல்ல. நம்ம பட்ஜெட்ல மத்தவங்க சொல்ற கோர்ஸ், இந்த கோர்ஸ படிச்சாதான் கௌரவம் குடும்பத்துக்குன்னு இல்லாம நமக்கு தேவைப்படுற கோர்ஸ், நமக்கு பிடிச்ச கோர்ஸ படிச்சா போதும். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே ஸ்கில்ஸ் ஆர் மேட்டர்ஸ். இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம கிட்ட லாக்ஸ்ல காசை ஃபீஸா வாங்கிட்டு எப்படி நம்மள வாழ்க்கை முழுக்க ப்ரோக் பர்சனா வச்சுட்டு இருக்கு. மேல இருக்க 10 பணக்காரங்க எப்படிலாம் எஜுகேஷன் பேர்ல இதை வச்சு நம்மள கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்ற டார்க் ரியாலிட்டியை பத்தி டீடைல்டா ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கட்டாயமா செக் பண்ணுங்க. ஹோப் இந்த வீடியோ வர்த்தா இருந்திருக்கும்னு நம்புறேன். இன்னைக்கு பேசின 5 விஷயத்துல உங்க பணத்தை வேஸ்ட் பண்ணாம பாத்துக்கோங்க, அப்பதான் உங்க பைனான்சியல் ஸ்டேட்டஸ் ஃபியூச்சர்ல க்ரோ ஆகும். அண்ட் மறக்காம இந்த வீடியோவை நான் சொன்ன விஷயங்கள்ல காசை வேஸ்ட் பண்ற ஆட்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க லைஃபை மாற்றக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல். அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் முடிஞ்சா என்ன இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோடைய லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்.